கருமையினத்தின் வணக்கம். இன்னைக்கு 10ஆம் வகுப்பு இயல் 6ல முத்துக்குமாரசாமி பிள்ளை தேவன் பார்க்க போறோம். அவரோட ஆசிரியர் யாரு? குமரகுரு. அவரோட நூற்றாண்டு என்ன சொல்லுவோம்? 17 குமரன் வந்து 17 வயசுல இருக்கிறவன குமரன் சொல்லுவாங்க. அப்படி வச்சுட்டாங்க. சொல்லும் பொருள் சொல்லுங்க. பண்டி வயது அசிம்பிய ஒளி வீசுகிறவன். முச்சி இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை எந்த பருவம் சொல்லுவாங்க? ஒரு காலில மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமித்து முகமசித்து ஆடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பருவத்துல. சரி, சிலம்பு கிண்கிணிலாம் எங்க இருக்கும்? காலில் அணியின. அரைநான் சுட்டி நெற்றி சுட்டி குண்டலமும் குளையும் காதில் சூழி தலையில் சூழினா தலை. இந்த திருசாலம் பாத்துட்டு படத்துல இந்த சூழி அணிஞ்சிருப்பாங்க, அதெல்லாம் பாத்துக்கோங்க. சரி, குண்டலமும் குலைக்காதம் இலக்கண குறிப்பு ஆடுக வேங்கோல் ஆடுக வேங்கோல் வழிபாடு. இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை தவிர எந்த முருகனை சொல்லுவாரு? வைத்தியநாதபுரியில எல்லாம் முருகனை பாடுவாங்க, அது முக்கியம் பாத்துக்கோங்க. முத்துக்குமாரசாமி பிள்ளை தவிரோட ஆசிரியர் குமரகுருபர். இந்த சிற்றலைக்கு எத்தனை இருக்கு? 96. தலைவரோ அரசனையோ இறைவனையோ பாட்டு தலைவனா கொண்டு பாடுவாங்க, குழந்தையா கருதி பாடுவாங்கன்னு சொல்றாங்க. பருவத்திற்கு எத்தனை பாட்டு? 10. அப்ப 100 பாடல்கள் ஆனதுதான் இந்த பிள்ளைத்தமிழ் சொல்லுவாங்க. பிள்ளைத்தமிழ் எத்தனை வகை? 2. ஆண்பார் பெண்பார். குமரன் காலம் குமரகுருவர் காலம். என்னென்ன மொழி தெரியும்? தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. இதெல்லாம் புலமை மிக்கவர். அவருடைய நூல்கள் கந்தர் கழிவன் பா யாரு? மீனாட்சி அம்மா. பிள்ளைத்தமிழ் யாரு? மதுரை கழகம் யாரு? சகலகலாவல்லி மாலை யாரு? நீதிநேர் விளக்கம் யாரு? திருவாரூர் மும்மணி கோவை யாரு? ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு மட்டும் என்னென்ன 3 பருவம்? கடைசி 3 பருவம் ஊசல்னா நீராடல் சொல்லுவாங்க, அது பாத்துக்கோங்க. இருவாளருக்கும் பொதுவான பருவங்கள் மொத்தம் 7. அது என்னென்ன? காப்பு செங்கிரி, தால், சப்பானி, மொத்தம் வருக, அம்புலி. இதெல்லாம் ஷார்ட்ஸ் போட்டோம், தெளிவா பாத்துவாங்க. சரி, கம்பராமாயணம் ஆசிரியர் யாரு? கம்பர். ஆற்று படம் எந்த காலத்துல இருக்கு? பாலகாண்டத்துலதான் ஆண்டு இருக்கும் பாத்துக்காங்க. பாலாறு ஒரு ஆறுன்னு வச்சுக்காங்க, பாலகாண்டம் 6 அப்படி வச்சுக்காங்க. கம்மனே செய்த கவி எல்லாம் நான் பாரதி. கம்மனே செய்த கவி எல்லாம் நான் பாரதி பாத்துக்காங்க. ஓசை தரும் இன்பமே ஓமை இல்ல இன்பமடா பாரதி. பாரதி பாரதி கோசல நாட்டை பத்தி சொல்லுவாங்க. அதெல்லாம் உள்ள போய் ஒவ்வொன்னா தெளிவா படிச்சுக்குவாங்க அந்த பாடல் வரிகள்லாம். அடுத்து கம்பர் வந்து இந்த கம்பராமாயணத்துக்கு என்ன பேர் வச்சிருப்பாரு? ராம அவதாரம். கேட்ட க்வெஸ்சன் பாத்துக்கோ, எத்தனை காண்டம் இருக்கும்? 6 பாடல். இந்த பாடல் என்ன சுவை? சந்தனையா மிக்கவை சொல்லுவாங்க. கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வந்து கட்டுத்தவரி. இதெல்லாம் அவரோட முதுமொழி, போற்றக்கூடிய முதுவலி. சோழ நாட்டை எந்த ஊர்ல சார்ந்தவர்? சோழ நாட்டு திருவள்ளந்தூர். சடையப்ப வல்லார் எந்த ஊர்? திருநெல்வேலி. அவரால் ஆதரிக்கப்பட்டவர். என்ன பா இது? விருத்தம். விருத்தம் விருத்தம் என்ன முன்பாவே போயிருக்காம விருத்தப்பா நூல் இது பாத்துக்காங்க. அவருடைய நூல்கள் என்னென்ன? கமர் நூல்கள் சரஸ்வதி அண்டாதி, சடகோபுர அந்தாதி, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அண்டாதி, சடகோபுர அந்தாதி, திருக்கை வழக்கம், 70 சிலை 70. இதெல்லாம் பாத்துக்காங்க. பாய்ச்சல் நூலின் ஆசிரியர் கந்தசாமி. பாய்ச்சல் கந்தசாமி. தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பு பாய்ச்சல் கந்தசாமி தான். பாய்ச்சல் அந்த கதை எடுத்தது தக்கையின் மீது 4 கண்கள் தான் சொல்லுவாங்க. சாயவனம் என்பது புதினம். சாயவனம் என்பது புதினம். அவரு இந்த புதினத்தால் தான் புகழ் பெற்றிருப்பார். அவர் எந்த ஊர் கந்தசாமி? மயிலாடுதுறை. கந்தன்னா முருகன், முருகன் பக்கம் மயில் இருக்குன்னு வச்சுக்காங்க. கந்தசாமி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அவர்தான். விசாரணை கமிஷன் புதினத்துக்கு என்ன வருது? சுடுமன் சிலை குறும்படத்திற்கு அனைத்து 150 மேற்பட்ட சிறுகதை, 11 மேற்பட்ட புதினம். புதினம் தொலைந்து போனவர் நூல் ஆசிரியர் யாரு? கந்தசாமி. சூரியவம்சம் கந்தசாமி. சாந்தகுமாரி கந்தசாமி. சரி, ஓங்கு இரு பரப்பின் வங்க ஏட்டத்து தொண்டியோ இது என்ன நூல்? சிலப்பதிகாரம் ஊர்காண்காதை. அதை வச்சுக்காங்க. ஓங்கு இரும் பரப்பு பரப்புன்னு வந்தாவே ஊர்காண்காதை அப்படி வச்சுக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துல தொண்டி இருக்குது. நிலமும் பொழுதும் என்ன பொருள்னு சொல்லுவோம்? முதற் பொருள். நிலமும் பொழுதும் முதற் பொருள். எத்தனை திணை இருக்குது? 5 வகை நிலங்கள் சொல்றோம். என்னென்ன? குறிஞ்சி, முருகை, மலை, பாளையம். குறிஞ்சினா என்னது? மலையும் மருதம்னா கடலும் கடல். பாலை
ஒரு நாளோட கூறு என்னன்னு தெரியும், காலை நண்பகல் ஏற்பாடு அதெல்லாம் டைம் நம்ம ஷார்ட்ஸ்ல தெளிவா போடுறோம் பாத்துக்காங்க, இது அங்க பாத்துக்கலாம். சரி, எள்ளுனா பொருள் என்ன? ஏற்பாடு. எள்ளுனா பொருள் என்னங்க? ஞாயிறு. ஞாயிறு எள்ளுனா ஏற்பாடு போயிருவேன். சரி, பாடுனா மறைய நேரம், எள்ளு பாடுனா ஞாயிறு மறைய நேரம் அப்படின்னு சொல்றாங்க ஏற்பாடு. சரி, அது பாத்துக்கலாம். சரி, திணையும் பொழுதும் குறிஞ்சிக்கு குளிர்காலம், முன்படி காலம், சிறுபொழுது என்னன்னா யாமம், முல்லைக்கு பெரும்பொழுது என்னன்னா கார்காலம், அது மாலை, மருதத்துக்கு ஆறு பெரும்பொழுது வரும், நெய்தலுக்கு தான் ஆறு பெரும்பொழுது வரும், பாலைனா இளவேனில் முதுமேனில் பின்பணி வரும். இது எல்லாமே தெளிவாக நம்ம சாட்ச் போட்டோம்னா அங்கே பார்த்துக்கலாம் தெளிவாக. இந்த ஐவகை நிலவால், தெய்வ மக்கள், உணவு, விலங்கு, இது எல்லாமே அங்கே தெளிவாக தனியாக பார்த்துக்கலாம். ஏன்னா இது கொஸ்டின் வரைய தெரியும், அங்கே பார்த்துக்கலாம். இதில் சிலது போட்டால் சாட்சுக்கு போய் பார்த்துக்கலாம். வைத்தியநாதபுரி முருகன், இது எந்த பாட்டிலிருந்து எடுத்திருப்பாங்க? முத்துக்குமார சாமி பிள்ளை தமிழுக்கு வைத்தியநாத முருகன் தான் பாட்டுடைய தலைவனா வச்சு பாடியிருப்பாங்க, பிள்ளையா உருவகித்து, அது பாத்துப்பாங்க. சரி, இருக்க முடிச்சுட்டால் காம்புகளின் கழுத்த முடியும், இதெல்லாம் நவீன கவிதைன்னு சொல்றாங்க. நவீன கவிதை, கையாலே பூ எடுத்து மாறிக்கு காம்பு காம்படிக்கு போகும் முன்னு, அது பாத்துக்கோங்க. கையாலே பூ எடுத்தா மாறிக்கு காம்படிக்கு போகும் முன்னு, விரலாலே பூ எடுத்தா அப்படின்னு வரும். திருநாண்டு மலர் மீது படம் ஒன்று சீரும், இது என்ன பாட்டு? மகாகவி எந்த ஊருக்காரரு? இலங்கைக்காரர். இது பாடுது சிறுநண்டு மணல் மீது படம் ஒன்று செய்யணும், அது பாத்துக்காங்க. ஒரு தனி சொற்றொடரில் ஒரு எழுவாயோ பல எழுவாயோ இருந்து எதை கொண்டு முடியும்? ஒரு பயனிலை கொண்டு முடியும். இது தனி சொற்றொடர்னா ஒரு எழுவாய் பல எழுவாய் இருந்து ஒரு பயனிலை, ஒரு பயனிலை, அது தனி சொற்றொடர். தொடர் சொற்றொடர்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பல பயனிலை இருக்கும், ஒன்றுக்கும் மேற்பட்ட பல பயனிலை இருக்கும், அது பாத்துக்கோங்க. கோல்டு பிஸ்கட், தங்கக்கட்டை, இது குரூப் டூர் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மீனிங்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். தேன்மலை நூல் ஆசிரியர் சுரதா, திருக்குறள் நீதி இலக்கியம் நாட்டார் கலைகள், காசு பெருமாள், ஆகா பெருமாள், ஆகா பெருமாள், நாட்டார் கலைனா ஆகா பெருமாள், அது பார்த்துக்கோங்க. சரி, கலைச்சல் சொல்லுங்க. அசஸ்ட்ரிக்ஸ், அழகியல், முறுக்கியல் சொல்றாங்க. ஆர்டிபேக்ஸ், கலைப்பதிவுகள், ஆர்டிபேக்ஸ், கலைப்பதிவுகள், டெர்மினாலஜி, கலைச்சோ, டெர்மினாலஜி, கலைச்சோ, மித்து, தொன்மம். சரி, நன்றி.